இன்றைய வேதவசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. பிரியமானவர்களே, கிறிஸ்துவற்ற தனிமை பயத்தை கொண்டு வருகிறது. தனிமை வேதனையானது. தனிமை உள்ளத்தை பிழையக்கூடியது. தனிமையானவர்களை சாத்தான் எப்போதும் தாக்குகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் தனியாய் இராதேயுங்கள். கர்த்தரோடு இருங்கள். தேவ பிரசன்னத்தோடு இருங்கள். தேவ தூதர்களோடு இருங்கள். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. தனிமை வேறு, தனிமை உணர்வு வேறு. பல வேளைகளில் தனிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்றன. ஆனால் தனிமை உணர்வோடு இருக்கவே கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் தேவை. சிலர் குடும்பத்தில் பல பேரோடு இருந்தாலும் தனிமை உணர்வு அவர்களை வாட்டி வதைக்கிறது. குடும்பத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடும். ஏராளம் பேர் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் பழகாமல் வேறுபடுத்தி தனிமையாய் பிரித்து வைத்திருக்கக்கூடும். சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், எவ்வளவு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? என் வீட்டில் இருக்கிறவர்கள் என்னை நேசிக்கவில்லை. அவ்வளவு இனத்தவர்கள் மத்தியிலும் நான் அன்புக்காக ஏங்கி தனிமரமாய் நிற்கிறேன் என்கிறார்கள். அன்பும் ஆதரவும் இல்லாத தனிமை உணர்வு மிகவும் வேதனையானது. இயேசு கிறிஸ்துவுக்கு பல தனிமை நேரங்கள் வந்தது. தனிமையாய் வனாந்தரத்திற்கு சென்று ஜெபித்தார். தனிமையாய் ராம் முழுவதும் மலையில் ஏறி ஜெபித்தார். ஆனால் ஒருபோதும் தனிமை உணர்வு அவரை வாட்டியதில்லை. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை என்பதே அவருடைய சாட்சி. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, இந்த வேலையை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, ஒரு நாளும் ஆண்டவரே தனிமை உணர்வு யாரையும் மாட்டி வதைக்காதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை சொன்னீங்க ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நேரங்களிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவன், ஒருவரும் தனிமை உணர்வால் பாதிக்கப்படாதபடி இந்த நல்ல நீர் கூட இருப்பீராக, பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.